அப்பாட்டக்கர் ஷோல எத்தனையோ सेलिब्रिटीज வந்திருக்காங்க எத்தனையோ அப்பாட்டக்கர்ஸ் வந்திருக்காங்க எத்தனையோ கேள்விகள் நீங்க கேட்றீங்க மாறாத ஒரே விஷயம் இத்தனை எபிசோட்ஸ்ல எல்லா கேள்விகளுமே 1st ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட்புக் சிலபஸ்ல இருந்தா நாங்க கேட்டுட்டு இருக்கோம் பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியா இத பார்த்து என்ஜாய் பண்றோம் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு எங்க சார்பா நன்றி இன்னைக்கு सेलिब्रिटीज யார் கண்டெஸ்ட் பண்ண போறங்களோ அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரிதான் ஏனா தோஸ்த் பட தோஸ்த் தோஸ்த்க்கு லைக் வாஸ்ட்ங்கற அளவுக்கு வந்திருக்காங்க லெட்ஸ் வெல்கம் டுடே सेलिब्रिटीज சந்தோஷ் ஹீரோ தரை திரைகளை வசனம் இயக்கம் சாஹித்யா விசன் யுவர் ஃபைனலிஸ்ட் அண்ட் மை வெரி குட் ஃப்ரெண்ட் சஞ்சய் பாரதி சந்தோஷ் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் இது நாலையும் நீங்கள் செமையாக கலக்குறீங்கன்னு தெரியும் ஆனால் இப்போ இங்கிலீஷ் சோஷியல் ஸ்டடீஸ் சயின்ஸ் மேத்ஸ் இதுலலாம் கலக்க போறீங்களா இன்னைக்கு கண்டிப்பா நீங்க என்ன குவாலிஃபிகேஷன் உங்களோடது எம்பிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் எம்பிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஓ மை காட் இவர் வந்து ரியல் லைஃப்ல ஒரு எம்பிஏ அப்பாட்டகர் இன்னைக்கு 5th கிளாஸ் அப்பாட்டகர் क्वेश्चंस இங்க ஒழுங்கா பண்ண போறீங்களா அப்படி டெஸ்ட் பண்ண போறோம் ஆல் தி பெஸ்ட் சந்தோஷ் थैंक यू சாஹித்யா மிஸ் இந்தியா லெவலுக்குலாம் நீங்க போயிருக்கீங்க அங்கே நிறைய ஜெனரல் நாலேஜ்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்கல எஸ் அந்த மாதிரி மிஸ் லைஃப் ஸ்டைல்னு ஒரு சப் கான்டெஸ்ட் ஜெயிச்சேன் அங்கே இந்த மாதிரி ஒரு 25 கேள்வி எல்லாம் கேட்டாங்க தேங்க்ஃபுல்லி எல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன் வெரி நைஸ் வெரி நைஸ் அண்ட் யூ ஆர் எ ஜர்னலிசம் ஸ்டூடண்ட் இல்லையா ஓ மை காட் அப்ப ஜிகே வந்து உங்களுக்கு வந்து சம ஈஸியா இருக்க போகுது ஹோப்ஃபுல்லி ஸ்கூல்ல இருந்த படிப்ஸ்கே இப்ப ஒழுங்கா ஆன்சர் பண்ணி தான் ஆனா ஒழுங்கா ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க வந்து உறுதியா இருக்காங்க சஞ்சய் பாரதி நீங்க வந்து காலேஜுக்கு போனதை விட காலேஜ் பங்க் பண்ண தான் ஜாஸ்தி அப்படின்னு எங்களோட இன்னொரு ஷோல வந்து சொல்லியிருந்தீங்க ஸ்கூல்ல எப்படி ஸ்கூல்ல எப்படி பங்க் யாராவது பங்க் பண்ணுவாங்க நீங்க பங்க் பண்ணிருக்கீங்க நான் பங்க் பண்ணல ஐ அம் வெரி குட் ஸ்டூடண்ட் நான் போன அதே ஸ்கூலுக்கு தான் போனேன்னா நான் ஸ்கூல்ல ஒரு நாள் கூட பார்த்தது இல்ல நானும் ஆக்சுவலா பார்த்தது இல்ல அதான் பிரச்சனை நீங்க ஸ்கூலுக்கு போல அதனால அவங்களும் உங்களை பார்க்கல நீங்களும் ஸ்கூல்ல பார்க்கல அவங்கள இல்ல இல்ல பாப்போம் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மட்டும் ஒழுங்கா போயிருப்பீங்கல போயிருப்பேன் அது வரைக்கும் மட்டும் நீங்க வந்து அது வரைக்கும் எல்லாமே ஜஸ்ட் பாஸ் ஆன எனக்கு அதான் எனக்கு ஷாக்கா இருக்கு அப்படியே மூஞ்சி தான் இருக்கு பரவாயில்லை இன்னைக்கு வந்து சம ஹை டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ண போறீங்க நீங்க ஓகே சூப்பர் சந்தோஷ் சாஹித்யா அண்ட் சஞ்சய் பாரதி எஸ்எஸ்எஸ் வந்து ஓகாண்டாங்க ஆனா இவங்களுக்குலாம் எஸ் ஆ நோவா அப்படி டிக் போட போற அப்பாட்டகர் ஸ்டூடண்ட்ஸ் கூப்பிடலாமா லெட்ஸ் வெல்கம் தி அப்பாட்டகர் யார் வந்து பார்த்தா நல்லா படிச்சவங்க மாதிரி இருக்காங்க எங்க மூணு பேர்ல சரி ஓகே சாஹித்யா கேர்ள்ஸ் வோட்லாம் உங்களுக்கு விழுந்துருச்சு பாய்ஸ் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க யார் வந்து இங்க சமயா மார்க் எடுக்க போறாங்க இன்னைக்கு ஓ மை காட் சஞ்சய் சாலமன் வோட் உங்களுக்கு ஆல் ரைட் கம் ஆன் நீங்க போய் உங்களோட இடத்துல உட்காருங்க லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் ஆர் யூ தி அப்பாட்டகர் இந்த ஷோல மொத்தமா நீங்க ஒரு 100 மார்க்ஸ் பேப்பர் எழுத போறீங்க ஓகேங்களா 100க்கு எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கேம் ஆனால் இந்த 100 மார்க்ஸில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது நிறைய ரவுண்ட்ஸ் வரப்போகுது ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரில் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி இங்கேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது ஃபர்ஸ்ட் ரவுண்டோட பேர் மெய்யாலுமா பொய்யாலுமா ட்ரூ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னெல்லாம் சப்ஜெக்ட் பேக்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாமா தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் இருக்குது 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இருக்கு 2nd ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இருக்கு ஓகே ஓகே போலாமா நான் கேட்க போற ஓபன் க்வெஸ்சனுக்கு பஸர் அமுக்கிட்டு கரெக்ட்டான ஆன்சர் யார் குடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஓகே ரெடியா இருங்க பஸர்ல கை வச்சுக்கங்க ஜப்பான்ல சூரியன் எந்த டைரக்ஷன்ல இருந்து உதிக்கும் சந்தோஷ் ஜப்பான்லயா ஈஸ்ட் ஈஸ்ட் இஸ் தி ரைட் ஆன்சர்ங்க நீங்க யோசிச்சு பார்த்தா திடீர்னு ஜப்பானுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு ஆமாங்க எந்த சைடுன்னு யோசிக்கலாம் எங்க உலகத்துல எங்க நீங்க இருந்தாலும் ஈஸ்ட் தான் ஈஸ்ட் தான் ஆன்சர் கரெக்ட் இல்ல ஆன்சர் கரெக்ட் ரொம்ப சந்தோஷம் அதனால சந்தோஷம் எந்த பேக் சாய்ஸ் பண்ண போறீங்க சயின்ஸ் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் क्वेश्चंस யார் கேட்க போறீங்க காமக்ஷி கம் ஆன் சோ ஆல் தி வெரி பெஸ்ட் சந்தோஷ் क्वेश्चंस போலாமா ஆல் ரைட் ஸ்டார்ட் The running speed of ostrich is 97 km per hour. நெருப்பு கோழி ஒரு மணி நேரத்துக்கு 97 km வேகத்தில் ஓடும். மெய்யா பொய்யா? False. All right, போய் லாக் பண்ணியாச்சு. Next. Birds don't have bones. பறவைகளுக்கு எலும்புகள் இல்லை. மெய்யா பொய்யா? போய். போய். Okay, locking the answer. The bee hummingbird is the largest bird in the world. உலகில் மிக பெரிய
பறவை பி ஹம்மிங் பேர்ட் மெய்யா பொய்யா பொய் ஓகே லாக்கிங் தி ஆன்சர் தேங்க் யூ சோ மச் காமாட்சி சந்தோஷ் நீங்க பதிவு செய்த ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் நெருப்பு கோழி ஒரு மணி நேரத்துக்கு 97 கிலோமீட்டர்ஸ் பர் அவர் வேகத்தில் ஓடும் ஏன் போயினு சொன்னீங்க நீங்க கூட அந்த வேகத்துல பைக் ஓடல அது எப்படி ஓடும் நினைச்சீங்களா இல்ல அது சாத்தியமே கிடையாது சாத்தியமே கிடையாது ஓகே ஃபாஸ்டஸ்ட் பேர்ட் ஆனா எது பின்ன பழைய பேர்ட் ஒன்று இருந்தது ஆனா இப்போ புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க சீகல்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பீ குவைட் ஃபாஸ்ட் ஏனா இப்போ அந்த பேர்டோட பவர் என்னன்னா சவுத் போல்ல இருந்து நார்த் போல் வரைக்கும் கண்டினியூஸா பறக்க முடியும் ஓஹோ அது அதனால அது ஸ்பீடும் அதிகம் இதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆமா டிஸ்டன்ஸ் சந்தோஷ் ஷோக்கு நிறைய பிரேப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல அப்படி ஒண்ணு இல்ல பாத்தலமா ஆன்சர்ஸ் கரெக்ட்டா அப்படினே ஆல் ரைட் நெருப்பு கோழி ஒரு மணி நேரத்துக்கு 97 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் வேகத்தில் ஓடும் நீங்க போயிட்டு லாக் பண்ணிருக்கீங்க தி ஆன்சர் இஸ் பறவைகளுக்கு எலும்புகள் இல்லை நீங்க சொல்றது பொய் ஏன் சொன்னீங்க அந்த சிக்கன் பிரியாணி உங்களை காப்பாத்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம் உலகில் மிகப்பெரிய பறவை பி ஹம்மிங் பேர்ட் நீங்க சொன்னது பொய் ஏன் அப்படி சொன்னீங்க குட்டி கரெக்ட்டா சொன்னா அப்ப பெருசு எது பெருசு அது மேல இருக்கு ஃபர்ஸ்ட் ஓகே நீங்க சொன்ன ஆன்சர் அப்சல்யூட்லி ரைட் பீ ஹம்மிங் பேர்ட் நீங்க சொன்ன மாதிரி இஸ் தி ஸ்மாலஸ்ட் பேர்ட் 5 சென்டிமீட்டர்ஸ் தான் நான் ஒரு பீ ஹம்மிங் பேர்ட ரெஸ்க்யூ பண்ணியிருக்கேன் அதனால தெரியும் ஓ Oh my god, he's like the Slumdog Millionaire. Over answer ka or alana kada vechirukkaru. Awesome, awesome, awesome. First round. Neenga kadaila $1 million kudukka poringala avanukku. Enga na paatha appadiya irukke. Unmaiya solunga. Thank you, Sahithya. You have share in it. Okay. Pa enakum pa nanum pagalum pa paathu. Sahithya Sanjay meedi irukra rendu subject packs enna paathiralama? All right. Third standard maths and fourth standard English. Buzzer la correct ah kai vechukanga. Ungalkana open question. National song of India எது? Sanjay? What's the answer? தெரியல அவர் சொன்னார். Can I get it? Wait, wait. Try, try. 5, 4, 3. ஜனகணமன. Is the wrong answer? வந்தே மாதரம். வந்தே மாதரம் is the right answer. Oh my god, yes. உனக்கு என்ன வேணும்? நான் மேக்ஸ் எடுத்துறேன் இங்கிலீஷ் எடுத்துக்கோ. Okay, fourth standard English. இந்த மாதிரி சைடுல டீலிங் போட்டிங்கனா நான் எதுக்கு ஓபன் எனக்கு வேணும்ங்கற சயின்ஸ் அவன் எடுத்துட்டான் இட் டசன்ட் மேட்டர் வாட் ஐ கெட் நவ ஓகே ரெண்டுமே நீங்க தில்லலங்கடி ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம் ஓகே சூப்பர் 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சாஹித்யா லாக் பண்ணிருக்காங்க 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் क्वेश्चंस யார் கேட்க போறீங்க சிராக் கம் ஆன் சிராக் கம் ஆன் போலாமா ஆல் ரைட் சிராக் ஸ்டார்ட் Past tense of win is win. Meya poya. Oh. All right. Poi lock paniyaachu. Next. Singular form of volcanoes is volcano. True. True. Locking the answer. Next. Plural form of mouse is mouses. Taimada, come on. Meya poya. False. Poi, okay. Locking the answer. Thank you so much, Chirag. Neenga kudutha answers enna appdin paathiralam unga answer sheet. Past tense of win is wind. நீங்க வந்து போய் அப்படினு சொல்லிட்டீங்க. Yes. The right answer is 1. Okay. Yes, that is correct. See. ஊருங்க இங்கிலீஷ் எடுத்துக்கணும். மேத் கேட்டல அதான். Next. Singular form of volcanoes is volcano. Spelling முக்கட எல்லாம் சரியா இல்ல? Yeah. Yeah? Yeah. Okay, some confident ah yes solirukanga the answer is correct again. Plural form of mouse is mouses. Neenga computer mouse la seethi yosichinga nenche. So cute mouses. Avanga cuteness la vandu konjam distract aayitaanga. Irundhalum neenga kuduthirukra answer seriya thavara. Correct again. Plural form of mouses Mice. That's the right answer. All right, super. 30 on 30 edirukanga.
நம்ம गर्ल्स சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆபாட்டகர் நீங்களா இருக்க போறீங்களா சாஹித்யா? Yes, girls always win. No. Boys only will win. Oh, boys only will win. Come on. Boys ரெண்டு பேர் இருக்கீங்க. Girls only will win. Boys will lose. Come on. Yeah. Boys are girls are அப்படிங்கற ஆர்கியுமென்ட் ரொம்ப ஹீட் ஆயிட்டு இருக்கு. அதனால we gonna take a short commercial break. இது are you the apatakar என்ன ஸ்டெப் இது? இந்த ஸ்டெப்ப கத்து கொடுத்தவர் வந்து சந்தோஷ். வெல்கம் பேக் டு ஆர் யூ தி ஆபாடகர் சந்தோஷ். அது காலைல பாகிராஜ் சாரோட டிஸ்கோ வெர்ஷன் மாதிரி ஏதோ ஒரு ஸ்டெப் சொல்லிருக்கீங்களே. என்ன பார்த்திபன் சார் படம் தான பண்ண? அந்த வாரிஸ் சாமங்க சம ஃபேஷனபிளான ஸ்டெப்ஸ் கத்து கொடுக்கிற சந்தோஷ்க்கு யே! மேயாலுமா போயாலுமா ரவுண்ட்ல சந்தோஷ் சாஹித்யா வந்து ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. அடுத்ததா மீதி இருக்கிறது சஞ்சய் பாரதி. உங்களுக்கு மீதி இருக்கிற பேக் என்னன்னு பாத்துலாமா? Your subject pack is third standard maths. போலா வா வரசுல வாயிரே அது கேப்போ. மேத்ஸ் மேத்ஸ் எப்படியாவது பார்த்து போட்டு கொடுங்கப்பா அப்படிங்கிறாரு. third standard maths யார் கேட்க போறீங்க question? சஞ்சனா come on. Maths questions, true or false questions, okay? Start palama. All right, all the best, Sanjay. Here we go. 6 plus 2 plus 4 equals to 3 plus 4 plus 5. Maya poya. True. Okay, locking the answer. May, next. 9 plus 8 equals to 20 minus 4. Come on, Sanjay, time out. False. All right, poi, lock paniyachu. Next. 8760 divided by 100 equals to 87.6. Maya poya. Me. Okay, locking the answer. Thank you so much, Sanjana. Wow, thank you, Sanjana. All right, Sanjay, ninga lock panna answers first paathiralam. Ungaludaiya answer sheet idho. 6 plus 2 plus 4 is equal to 3 plus 4 plus 5. Ninga solirukkaradhu me. திரும்பியும் கால்குலேட் பண்ணி பாக்குறாரு. கரெக்டா சொல்லிருக்கேன் நானு. இது கூட தப்பு சொன்னா அடிச்சு சொல்லி தெரியும். First answer is correct. 10 mark எடுத்துட்டீங்க. Okay? அப்படியே 20வதான் பார்க்கலாம். 9 plus 8 is equal to 20 minus 4. நீங்க சொன்ன ஆன்சர் தவறு. அந்த ஆன்சர் சரியா தவறான்னு பார்த்தறலாம். Yes it is. அடுத்தது டெசிமல்ஸ். 8760 divided by 100 is equal to 87.6. இப்படிதா சொல்லி கொடுத்தாங்களா? புள்ளி எப்படி வைக்கணும்? பேக்ல இருந்து ரெண்டு புள்ளி வேணும். செக்கிங் வேற. அதானே பேக்ல இருந்து ரெண்டு இது வைக்கணும். கரெக்ட் ஒண்ணினோ? கரெக்ட் ஒண்ணியோ? பேக்ல இருந்து ரெண்டு ஜீரோ தள்ளி ஒரு புள்ளி வச்சு பாத்துட்டாரு. தி ஆன்சர் இஸ் கரெக்ட். Thank you. சந்தோஷ் 10 பாயிண்ட்ஸ் பின்னாடி தங்கி இருக்கீங்க நீங்க. பரவாயில்லைங்க. பரவாயில்லை. உங்களோட ஸ்கோர் கார்டு பாத்துடலாமா? சினிமால சொல்வாங்க ஒரு பழமொழி. படிப்புல வீக்கா இருந்தா தான் சினிமால பெரிய ஆள் ஆக முடியும். எம்பிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் படிச்சிட்டு இத நீங்க சொல்ல முடியாது. பா இருக்குல அதிக படி படிச்சது நீங்க. அதிக படி படிச்சது நீங்க. ஏதோ தெரியாம பண்றேன். மன்னிச்சிருங்க. எம்பிஏ எம்பிஏ. சந்தோஷ் உங்களுடைய ஸ்கோர் கார்டு இதோ. வாவ். பரிதாபமா பாக்குறீங்க அந்த போட்டோல. இங்க தான் நல்ல ஜாலியா இருக்கீங்க. 20 out of 30. சாஹித்யா உங்களுடைய ரிப்போர்ட் கார்டு. சஞ்சய் பாரதி உங்களுடைய ரிப்போர்ட் கார்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மூணு பேருமே ஒரு அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஆனா அடுத்தடுத்த ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க போகுது. ஓகே, ஏனா அடுத்த ரவுண்ட் கேப்ல அப்படின்னா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஸோ நீங்க வந்து ஆன்சரை நீங்களே உருவாக்கி அந்த பிளாங்க்ல எழுத போறீங்க. ஆஸ் ஆல்வேஸ் லீஸ் ஸ்கோரர் அட்வான்டேஜ் அப்படின்னு நாங்கள் ஒன்று கொடுப்போம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் சந்தோஷ் லீ ஸ்கோர் எடுத்துருக்கறனால நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் பேக் சூஸ் பண்ண போகிறீங்க. இந்த ரவுண்ட் கேப் லாப் ரவுண்டில் உங்களுக்கான சப்ஜெக்ட் பேக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதோ
5th standard science, 3rd standard GK, 1st standard social science. உங்கள் தெரிஞ்சதுதா? என்ன? Science. Science! 5th standard science! Oh my god! Science questions, யார் கேட்க போறீங்க? மேக்னா, நீயே வாமா. போலாமா? All right, all the best. Gap-la up, உங்களுக்கு. Okay. Ready? Start பண்ணுமா? Coconut trees grow well in dash climate. தென்னை மரம் டாஷ் பருவநிலையில் நன்றாக வளரும். டை போயிட்டு இருக்கு. டாஷ் பருவம் நன்றாக வளரும். ரெய்னி சீசன். ரெய்னி சீசன். லாக்கிங் தி ஆன்சர். நெக்ஸ்ட். ஸ்பைடர்ஸ் ஹேவ் டாஷ் லெக்ஸ். சிலந்திக்கு டாஷ் கால்கள் உள்ளது. எட்டு கால். எட்டு கால். ஓகே. லாக்கிங் தி ஆன்சர். எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் கேட்ட மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட். பிகெஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஹியூமன் பிரெயின் இஸ் கால்ட் டாஷ். மூளையின் பெரிய பாகத்தை டாஷ் என்று அழைப்பர். செரிப்ரம். செரிப்ரம். ஓகே. லாக்கிங் தி ஆன்சர். தேங்க் யூ சோ மச் மேக்னா. ஓ மேக்னோட ஷூஸ் பாத்தீங்களா? இல்ல கால் தெரியல. மேக்னோட ஷூஸ் பாத்தீங்களா? மேக்னா வந்து காமிங்க. உங்க ஷூஸ் காமிங்க. வாங்க வாங்க. டேங்க அப்பா. லுக் அட் தி லைட் ஷூஸ். ஏ நான் ரொம்ப ஆசை பண்ண சின்ன வயசுல வாங்கி இருந்தேன். பை இல்ல யுஎஸ். யுஎஸ். ஓ மை காட். ஓகே. அட மேக்னா கம் ஹியர் கம் ஹியர் கம் ஹியர். இவ்ளோ அழகா நீங்க ஷூஸ் போட்டுருக்கீங்கல்ல. இப்போ சாகித்யா வந்து காலேஜ் டைம்லேருந்தே ஒரு மாடலிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு எப்படி ரேம்ப் நடக்கணும்னு கத்தர போகிறாங்க. நீங்கள் இந்த ஷூஸ் போட்டு அதை நடந்து காமிக்க போகிறீங்க. ஓகே சாகித்யா, ப்ளீஸ் கம் ஜாயின் அஸ் ஆன் தி டயஸ். அவங்களுக்கு வந்து பொண்ணுங்க யாராவது ஜாயின் பண்ணுறீங்களா? எனிபடி எல்ஸ் வாண்ட்ஸ் டு லேர்ன்? கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் கம் கம். சாகித்யா, அந்த எண்ட் ஆஃப் தி ரேம்ப்ல போய் அழகா இப்படி இப்படி எல்லாம் நிப்பீங்க இல்லையா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கத்து கொடுங்க. அதுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து வந்து சாமியா நடக்க போறாங்க. ஓகே. சோ எல்லாரும் ஒரு டிஃபரண்ட் போஸ் ட்ரை பண்ணலாமா? ஓகே. சோ மேக்னா, ரியலி பிரிட்டி ஷூஸ். ஐ லவ் देम. சோ ஒன் ஹேண்ட் ஆன் தி வேஸ்ட், கால வெல்ல போட்டு அண்ட் டு யுவர் ஸ்டைலிஷ் திங். நீ சந்தோஷ் கிட்ட பேசியால அந்த கொஞ்சம் ஆட்டிடியூடோட பேசினால அதே ஆட்டிடியூடோட நல்ல. நீ ரொம்ப கியூட்டா ஸ்மைலிங்கா இருக்கல. சோ டு தட் அட் ஹெட் ரேம்ப் போத் ஹேண்ட்ஸ். ஓகே. அண்ட் யூ மை டார்லிங் டிஸ்கோ பிரின்சஸ். So, நீ எப்போதும் இருக்கிற மாதிரி கியூட்டா நடந்துட்டு நீ திருப்பி வா. யூ லுக் சூப்பர் அடோரபிள். ஓகே. ஷால் வி ரெடி? ஷால் வி வாக்? நீங்க பதிவு செய்த ஆன்சர்ஸ் இதோ. தென்னை மரம் டாஷ் பருவநிலையில் நன்றாக வளரும். நீங்க சொன்னீங்க ரெய்னி சீசன். தென்னங்காய் இது இளநீர் இருக்கு. இளநீர். டெண்டர் கோக்னட். ஆமா. அதோட நிறைய தண்ணி வரணும்னா நிறைய தண்ணி பாய்ச்சணும். ஓ. அதனால ரெய்னி சீசன். மழைலாம் வந்து தேங்காய்க்குள்ள போய் அதான் இளநீரா கடிக்குது. ஆமா. ஓகே. ஆக்சுவலா என்ன மரம் வளர்த்தாலும் தண்ணி இருந்தா தான் வளரும். அப்ப தென்னை மரம் வளர்த்தா? எப்பா நீ ஆன்சர் சொல்லி பாத்தலவா? பாத்தலாம் பாத்தலாம். தி ஆன்சர் இஸ் actually warm climate la tropical climate. Yes. Next, சிலந்திக்கு டாஷ் கால்கள் உள்ளது. நீங்க எட்டுன்னு சொன்னீங்க. சாகித்யா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஆறு 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 அப்படின்னா தெரியல. நான் என்ன புடிச்சு என்ன புடிச்சு என்ன ஆனா the answer is correct. Finally, மூளையின் பெரிய பாகத்தை டாஷ் என்று அழைப்பர். நீங்க செரிப்ரம் அப்படின்னு சொன்னீங்க. பக்கத்துல ரெண்டு பேரும் யாயா யாயா யா அப்படின்னு சொல்றாங்க. தெரியுமா இது வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? ஓகே. எம்பிஏ பிரெயின் கொண்ட சந்தோஷ் இந்த ஆன்சரை கரெக்டா சொல்லிருக்காரா? அப்சல்யூட்லி கரெக்ட். டெடியா போன ரவுண்ட்லயும் 20 இந்த ரவுண்ட்லயும் 20 வாங்கிட்டார் அவரு. பிளஸ் அவரோட சப்ஜெக்ட் சாய்ஸ்ல. ஆமா அது வேற இருக்கு. அதனால மீதி இருக்கிற ரெண்டு சப்ஜெக்ட் சாய்ஸஸ்ல தான் சாகித்யா அண்ட் சஞ்சய் ரெண்டு பேருமே வந்து சூஸ் பண்ண போறீங்க. அவங்க என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்றாங்க, கேப்ல ஆப் யாருக்கு நிறைய விழ போகுது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் ஆன் ஆர் யூ தி அப்பா டாக்டர்? அப்பா
சாகித்யா அண்ட் சஞ்சய் ரெண்டு பேரும் இப்போ கேப்ல ஆப் க்வெஸ்சன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க. மீதி இருக்கிற ரெண்டு சப்ஜெக்ட் பேக் தான் உங்களுக்கு இருக்கு, ஏன்னா லீ ஸ்கோர் அட்வான்டேஜ் வந்து சந்தோஷ்க்கு போயிடுச்சு. அதனால மீதி இருக்கிற ரெண்டு சப்ஜெக்ட் பேக்ஸ் என்னன்னு பாத்துலாமா? ஆல் ரைட், உங்களுக்கான சப்ஜெக்ட் பேக்ஸ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஜிகே அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ். ஆனா ரெண்டு பேருமே வந்து போன ரவுண்ட்ல 33 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறதுனால பேக் டு தி பசர், ஓபன் க்வெஸ்சன். உங்களுக்கான ஓபன் க்வெஸ்சன், கேபிட்டல் ஆஃப் டெல்லி எது? நியூ டெல்லி இஸ் தி ரைட் ஆன்சர். என்ன பண்றது, என்ன எடுக்கறீங்க? You know what? First standard social science. I'm not going to social science படிச்சதே இல்ல. Let's try it. First standard social science எடுத்துறாங்க. யார் கேள்வி கேட்க போறீங்க? சாலமன், come on. சரி சாலமன், yes. சாகித்யாக்கு என்ன சொல்ல விரும்பறீங்க? All the best. Thanks சாலமன். போயிடலாமா க்வெஸ்சன்ஸ்க்கு? ஓகே. கேப் லாப் ஃபர்ஸ்ட் அண்ட் சோஷியல் சயின்ஸ் க்வெஸ்சன்ஸ் இதோ. நம்பர் 1, லார்ஜஸ்ட் டிசர்ட் இன் இந்தியா. இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் டஷ். ஓ வாவ். ஓ மை காட், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ். கம் ஆன். கம் ஆன், டைம் ஆது. 5 4 3 2 1. தார் டெசர்ட் லாக்கிங் தி ஆன்சர். நெக்ஸ்ட். நம்பர் 2, நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் தேசிய விளையாட்டு டஷ். ஹாக்கி. ஹாக்கி, ஓகே, லாக்கிங் தி ஆன்சர். நெக்ஸ்ட். நம்பர் 3rd, ஒன் ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட் இன் வேர்ல்ட். உலக மிகச்சிறிய கண்டம் டஷ். ஸ்மாலஸ்ட் கான்டினென்ட் இன் தி வேர்ல்ட். கம் ஆன் மேப் போடுறாங்க. அண்டார்டிகா. லாக்கிங் தி ஆன்சர். தேங்க் யூ சோ மச் சாலமன், குட் ஜாப். ஐயோ, கடைசி ஆன்சர் போச்சு. ஒரே ஒரு டவுட் தான், இதெல்லாம் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்ல வரும்? எங்க இதே மாதிரி ஃபில் இன் தி ப்ளாங்க்ஸ்ல வரும்? இந்தியாவின் பெரிய பாலைவனம்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ். அப்பா, எந்த இதெல்லாம் எந்த ஸ்கூல் நாராயணா? ஓகே சாகித்யா, நீங்க பதிவு செய்த ஆன்சர்ஸ் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஆன்சர்ஸ். ஓகே, உங்களுடைய ஆன்சர் ஷீட் இதோ. ஃபர்ஸ்ட் ஆன்சர், இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் நீங்க சொன்னது தார் டெசர்ட். வேற என்ன டெசர்ட் இருக்கு இந்தியால? இருக்குதே ஒண்ணுங்க, அதோட பேருக்கு தான் யோசிச்சிருந்தேன். ஓகே, தார் டெசர்ட் என்பது சரியான பதில். நெக்ஸ்ட், இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஷாருக் கான் ஹாக்கி விளையாடுனால நீங்க அதை சொன்னீங்களா இல்லையா? ரொம்ப சூப்பரா விளையாடினாருங்க அவன், அதுக்காக. ஓகே, ஹாக்கி என்பது சரியான பதில். Another 10 marks to you. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், இங்கே தான் ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு. தண்ணியில் கண்டம், தண்ணியில் கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகின் மிகச்சிறிய கண்டம் எது அப்படின்னு பார்த்தா நீங்கள் அண்டார்டிகா அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் முன்னாடி மேப்பெல்லாம் வந்து இப்படி இப்படிலாம் பண்ணி குளோபில் வந்து சொன்ன சைஸ் பார்த்துருந்தேன். நீங்கள் சொன்ன ஆன்சர் தப்பு. தி ரைட் ஆன்சர் இஸ் ஆஸ்திரேலியா. Oh, it's a separate continent? Yes. Innaga, Australia is an island continent, la? I know, but they normally do Asia, Pacific and they... Okay, sorry. Ayyo, appa, papa. 20 marks ethirkeenga, you're still in the lead, yeah? Okay, super, super. They were answer utre Sanjay. Sanjay Bharathi, meedhi irukkira ore pack? GK. Third standard GK question. Yaar kekka poringa? Sanjana, come on. Vama. தலைநகரம் There are dash states in India. India will dash manilangal onde. Come on, 26. Come on. 26. Okay, logging the answer. Thank you so much, Sanjana. Moonne pocha. Namba school la irukke iru. Sanjay Bharathi. Third standard GK questions. Na id answer pannadhe periya vishayam. Hello, naangala third standard la irukke che. Naangala third standard, na third standard padikkumbo sonna answer na sollirukken pa, adhu kattu nee solli dhaan. Oho, paathiralama? Yes, yes. Sanjay Bharathi, உங்களுடைய answer sheet இதோ. First question, அர்ஜுனா விருது இந்தியாவில் டாஷ் துறைக்கு தரப்படுகிறது. நீங்க சொன்னது bravery.
நீங்க சொன்ன ஆன்சர் தப்பு. ஸ்போர்ட்ஸ். கோவாவின் தலைநகரம் வாஸ்கோ டாமா அப்படின்னு இல்ல பாக்க ஏதோ ஒரு ட்ரிக் பா கோவால போமா வாஸ்கோ இஸ் வாஸ்கோ டாமா வாஸ்கோ டாமா வந்து வாஸ்கோ அப்படில ஏதோ இருக்கு வாஸ்கோன்னு ஒரு ஊரும் இருக்கு அங்க ஆமா ஆனா கேபிடல் இல்ல ஓ தி ஆன்சர் இஸ் தி ரைட் ஆன்சர் இஸ் பனாஜி தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் குவெஸ்சன் இந்தியாவில் டாஷ் மாநிலங்கள் உண்டு நீங்க சொல்றது 26 மாத்தி சொல்லணும்னா எவ்வளவு சொல்வீங்க 30 or 32 நினைக்கிறீங்க ஓகே அந்த நம்பர் கரெக்டா அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இந்த நம்பர் 29 இஸ் தி ரைட் ஆன்சர் தெலங்கானாவையும் சேர்த்து இட்ஸ் 29 ஸ்டேட்ஸ் கேப்ல ஆப்ல சஞ்சய் நீங்க வந்து 0 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க ஆனா அடுத்த ரவுண்ட்ல நீங்க அதுக்கு மேக்கப் பண்ண போறீங்க ஓகே ஆல்ரைட் இந்த ரவுண்ட்ல உங்களுடைய மார்க் ஷீட்ஸ் பாத்துடலாமா ஓகே பிரிங் ஆன் தி ரிப்போர்ட் கார்ட் சந்தோஷ் உங்களுடைய ரிப்போர்ட் கார்டு 20 out of 30 சாகித்யா உங்களுடைய ரிப்போர்ட் கார்டு ஒன்ஸ் அகைன் 20 out of 30 சஞ்சய் இந்த ரிப்போர்ட் கார்டை நீங்க கண்டிப்பா சைன் வாங்கிட்டு வரணும் கண்டிப்பா உங்களுடைய ரிப்போர்ட் கார்டு 0 out of 30 என்னதான் இந்த ஒரு ரவுண்ட்ல சஞ்சய் கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் அடுத்த ரவுண்ட்ல அவருக்கு தான் லீஸ்ட் ஸ்கோரர் அட்வான்டேஜ் கிடைக்க போகுது அடுத்தது என்ன ரவுண்ட் அண்ட் அவர் என்ன பேக் சூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் எ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இது ஆர் யூ த அப்பா டாக்டர் அப்பா டாக்டர்